மெய் வந்து ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு. ஒரு ஃபில்ம் நல்லா வர்றதுக்கு நிறைய பேருடைய உழைப்பு பின்னாடி இருக்கும். அது எக்ஸிபிட் பண்ணி வெளியே கொண்டு வந்து அதில் நல்ல விஷயங்களை பாராட்டி மீடியா வில் என்கரேஜ் அஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இப்போ உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறோம். லாஸ்ட் வீக்கு ரொம்ப அப்படி ஒரு இன்சிடெண்ட் எனக்கு நடந்ததில்லை. ரீசன்ட் டைமாக ஏர்போர்ட்டில் அந்த கிளாஸ் டோருக்கு அந்த பக்கம் வெரி மச் ப்ரிட்டி கேர்ள் நான் பார்த்தேன். என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆன ஒரு பெண் பார்த்ததில்லை அப்படின்னு என்னை பார்த்து கை கட்டினாங்க. எனக்கு டவுட், என்னையா காட்டுறீங்க மேடம் அப்படின்னு கண்ணாடிக்கு அந்த பக்கம் அவங்க பேசுறது எனக்கு கேட்கல. ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னு அவங்க கொடுக்குற சத்தம் கேட்குது. சரின்ட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். அவங்க போலீஸுடைய உதவியோடு வெளியே இந்த பக்கம் கூடி சுற்றி வந்து, சார் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னாங்க. தேங்க்யூ மேம், ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா உங்களுடைய பெரிய ஃபேன் சார். அங்கேயே அடிச்சிச்சு. அடடா, இது ஒரு அடினா, அதுக்கு அடுத்து ஒன்று அடித்தாங்க, அதுதான் ஹெவியான அடி. எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே உங்கள் ஃபேனா சார். எனக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம எத்தனை வருஷமாக நடிக்கிறோம். என்னுடைய சக்ஸஸ் ஆஃப் மை கேரியர் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சர்வைவலுக்காக இத்தனை வருஷமாக நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு முக்கியமாக காரணமாக அமைஞ்சது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். நான் உதயகீதம் படத்தில் ஒர்க் பண்ணும் பொழுது அதுடைய இணை இயக்குனராக வேலை பார்த்தது ஈ ராம்தாஸ் சார். நான் ஃபிலிம் டைரக்ட் பண்ணும்போது உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஆயிரம் பூக்கள் மலரட்டும் படம் பண்ணும்பொழுது என்னை கூப்பிட்டார். ஃபென்டாஸ்டிக் மூவி, அடுத்தவங்க யாரும் தொடாத ஒரு ஏரியாவை டச் பண்ணி அந்த படத்தை மதர்லேண்ட் பிக்சர்ஸில் வெற்றி படமாக காட்டினார். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்டு ஒட்டுமொத்த டைரக்டர்கள் ஒரு அந்த அமைப்புக்கு நான் என்றென்றும் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். டைரக்டர் சித்திக் சாருடைய ஃபில்ம் ஒர்க் பண்ணும்பொழுது, ஃபாசில் சாருடைய ஒர்க் பண்ணும்பொழுது, ஒருத்தர் ஒரு வேலையை செய்யலாம், ரெண்டு வேலையை செய்யலாம், மூணு வேலையை செய்யலாம். ஒரு 10-12 வேலையை ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு எந்த தடுமாற்றமும் இல்லாமல் ஒருத்தர் இரவு பகல் பாராமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எஸ்ஏ பாஸ்கரன். மெய் மாதிரி ஆயிரக்கணக்கான வெற்றி படங்கள் அவர்கள்ட்ட இருந்து வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிறைய ஒரு தலை சிறந்த படைப்பாளி உறுதியாக வெல்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த அம்சங்கள் நிறையா. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஐ நோ ஹர் எர்லி டைம் ஆஃப் ஹர் கேரியர். ஸ்கூட்டியில் பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போகிற மாதிரி ஷார்ட் எடுத்தாங்க. ரொம்ப துணிச்சலான ஒரு ஆர்டிஸ்ட். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப தேவை வந்து ரெண்டு விஷயம், ஒன்று துணிச்சல், இன்னொன்று தன்னம்பிக்கை. இது ரெண்டும் இருந்ததுன்னா பிளெண்ட் ஆகி அதுவாக திறமையாக வந்துடும். நோ ப்ராப்ளம், நீங்கள் உட்காருங்க ஜி, இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு அப்படின்ட்டு கரெக்டாக உட்காந்தாங்க. பர்ஃபெக்டாக கொண்டாந்து கரெக்டாக மார்க்கில் கொண்டாந்து நிறுத்துனாங்க. ஐஸ், எப்படி பர்ஃபெக்டாக இறக்கிட்டீங்களே, எப்படி யூனோ? இல்லை இல்லை, எனக்கு டிரைவிங் தெரியாது. இதை முதல்ல சொன்னீங்கன்னா நான் ஏறி இருக்கவே மாட்டேனேம்மா அப்படின்னே. இல்லை இல்லை இல்லை, ஒரு சும்மா இங்கேருந்து இவ்வளோ தூரம் தானே சர்ற, அப்படி போய் இப்படி நிறுத்திட வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த துணிச்சல் எந்த இடத்திலும் யாரும் தொட முடியாத உயரத்தை ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு கொண்டு போய் கொடுக்கும். இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு என்டையர்லி புது ஒரு அனுபவம். எல்லாரும் ஆரவாரம் செய்யாமல் ஒர்க் பண்ணாங்க. எல்லாருடைய யூஸ்வலாக ஃபிலிமில் ஒர்க் பண்ணும் பொழுது நான் கிண்டலுக்கு சொல்லுவேன் அடிக்கடி, கௌதம புத்தரே வந்து ஒர்க் பண்ணாலும் பிபி ஏறிடும், ஏற்றிடுவானே இல்லைனா. இப்போ நான் ஈசிஆரில் ஷூட்டிங் முடிச்சுட்டு இங்கே வந்தேன். வரும்பொழுது வரிசையாக எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அண்ணாவை தாண்டி, டிராஃபிக் ஜாம் தாண்டி எல்லாம் பார்த்தேன். அருணாச்சல ரோடில் ஒரே நேரத்தில் 7 பைக்கு, 2 காரு, நடுவில் ஒரு பஸ்ஸு, பஸ்ஸுக்கு மேலே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கான், சுற்றி அவ்வளவு டிராஃபிக் ஜாம் பார்த்தேன். இனிமேல் டிராஃபிக் ஜாம்லாம் நம்மளை என்ன செய்யும்? எவ்வளவோ தடைகளை தாண்டி சினிமாவில் இத்தனை வருஷமாக வந்தாச்சு,
ஒரு டிராஃபிக் ஜாமா நம்மளை கட்டுப்படுத்த போகுது அப்படின்ட்டு எம்பாட்டுக்கு இறங்கி உள்ளுக்குள்ளே இடித்து கூட்டத்துக்குள்ளே நடந்து இப்படி கூடி வந்துட்டேன் நான். ஸோ இவ்வளவு விஷயங்களுக்கு நடுவில் சினிமா மேக்கிங் யாரையுமே ஒரு பிபி ஏற்றக்கூடிய ஒரு ஒரு அம்சம். எல்லாருடைய பிபியையும் நார்மலாக வச்சது எங்கள் இபி சித்தாரா. அவங்க அந்தம்மா, அந்த பொண்ணு வந்து ஐ யூஸ் டு கால் ஹர் அஸ் குட்டிமா. எனக்கு அவங்க சின்ன குழந்தையிலேருந்தே தெரியும். சி, தன்னை யாருன்னு வெளிப்படுத்தி காட்டாமல், தன்னை இன்னாருங்கிற விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லாமல் டீமில் ஒரு ஒன் அமங் த மெம்பர்ஸாக இருந்துக்கிட்டு ஒரு ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், ஒரு ஃபிலிம் சேம்பர் செய்யக்கூடிய வேலையை தனி ஒரு பெண்ணாக சாதிக்கக்கூடிய அற்புதமான பெண்மணி சித்தாரா. அதுக்கு என்ன ரீசன்னா சுரேஷ் பாலாஜி சார், அதுக்கு மேலே ஒரு ஜாம்பவான் கே பாலாஜி சார், அவர்களையெல்லாம் தாண்டி அது சுயமாகவே சினிமாவை நேசிக்கக்கூடிய தன்மை இருந்தால் நல்ல திரைப்படங்கள் வரும். நான் சினிமா வந்து மணி மேக்கிங்காக மட்டும்தாங்க பண்ணுறேன். எனக்கும் சினிமா ஏதோ பணம் போட்டோம் எடுத்தோம் அது இருந்தால் போதும் அப்படிங்கிறதோடு இல்லாமல் அதை தாண்டி சினிமாவில் உள்ள ஈடுபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல படமாக மெய்ங்கிற படத்தை கொண்டு வந்திருக்கு. நிக்கியை பற்றி சொல்வதற்கு கிட்டத்தட்ட நான் 3 மணி நேரம் என்னால் பேச முடியும். ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மனிதரும் கூட. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஆஸ் அன் ஆக்டர், ஒரு ஆக்டருடைய சக்ஸஸுக்கு பின்னாடி திறமை இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், சின்சியாரிட்டி இருக்கணும். நான் ரொம்ப வியந்தது விக்கிட்ட இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பேஷன் டு த கேரியர் இருந்ததுங்க. அந்த 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 சினிமாவில் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த அந்த பேஷன் வந்து நான் அவரை பார்த்து ரொம்ப வியந்தேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, எல்லாரும் டேக் முடிஞ்சவொடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிடுவானுங்க. நம்ம ஒரு வழியாக இது ஓகே ஆயிடுச்சு இந்த டேக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. விக்கி நெவர் சாட்டிஸ்ஃபை, நெவர். அவரை நோ நோ ஐ வாண்ட் டு ஹாவ் ஒன் மோர். அவருக்கு உள்ளுக்குள்ள தான் செய்தது சரியா இல்லைங்கிற உணர்வு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த இடத்த விட்டு போக மாட்டார். இந்த ஒரு விஷயம் சாமானியனை கூட மிகப்பெரிய கலைஞனாக உயர்த்தும். மெய் திரைப்படம் உலகம் பாராட்டக்கூடிய ஒப்பற்ற திரைப்படமாக, வெற்றி படமாக வரும் 23-இல் வெளிவர இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.